ஆக்சுவலி டிடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு க்ரஷ் அவங்க மேல இருந்தது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நீங்க ரிவீல் பண்றீங்களோ? எக்ஸாக்ட்லி. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆக்சுவலி டிடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஆங்கர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம், ஆங்கராக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும். அண்ட் எல்லாருமே சில பேர் வந்துட்டு ஒரு ஐடியல் மாதிரி கூட சொல்லலாம், ஒரு க்ரஷ் அவங்க மேல இருந்தது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நீங்க ரிவீல் பண்றீங்களோ? எக்ஸாக்ட்லி. நான் ஆக்சுவலாக வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ரொம்ப தைரியப்படுத்திட்டு அந்த செட்லேயே தான் ஷோ போயிட்டு இருக்கும்போது பிரேக்கில் ஜோனி செட்டில் தான் இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ தான் கரெக்டாக பேக்கெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க டிடியோட இது என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலாக அவங்கள இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா. இந்தியா கிளிப்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் குட் இன்டர்வியூக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஆக்டர் அண்ட் ஆங்கர் ரமேஷ் நல்லையன். அதாவது ஆரம்ப காலத்தில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆங்கர்ஸாக இன்னைக்கு திகழ்ந்துட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்கெல்லாம் அவங்களுடைய டைம் ஆஃப் பீரியடை ஆரம்பிக்கும் போது அவங்களோட ட்ராவலான ஒரு மனிதர். ஸோ இன்னைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவர்கிட்டயே. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க, எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. So first of all, எப்படி இருக்கீங்க? அண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நேயர்களும் உங்களோட ஒரு கனெக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷியூர், டெஃபினட்டா. நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 12 இயர்ஸ் பேக் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது மீடியாவில். நேட்டிவ் எனக்கு ஊட்டி. அண்ட் மீடியா இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க்காக சென்னை வந்தது. வந்துட்டு ஒர்க் போயிட்டே சைட் பை சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஆங்கராக என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் முதல்ல வந்துட்டு கேப்டன் டிவியில் ரெக்கார்டட் ஷோஸ் எல்லாம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஷோ வந்துட்டு சேனல்லே வந்துட்டு டாப் மோஸ்ட் ஷோ அதுதான், சண்டே ப்ரைம் ஸ்லாட்டில். ஸோ அதே எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஆங்கரிங்னா என்னன்னே தெரியாது, பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், மேபி பெப்சி உமா அண்ட் சிவகார்த்திகேயன் டிடி அண்ட் இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆங்கரிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தூண்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் வந்தது தான். ஸோ உள்ள போய் இறங்கி கற்றுக்கிட்டது தான் எதுவுமே. நீங்களே இப்போ பேசும்போது சொல்லிட்டீங்க ஒரு 3 பேர், பெப்சி ஓமா சிவகார்த்திகேயன் அண்ட் டிடி அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய நேமே டிடியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் டிடி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அண்ட் நாங்கள் நிறைய சோஷியல் மீடியாஸில் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக ஒரு தேவதையை, ஒரு காதல் தேவதை அப்படின்ற ஒரு சாங் போட்டு என் அழகின் அழகியே டிடி அப்படின்னு ஒரு கேப்ஷனில். ஸோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களா? டெஃபினெட்லி. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில். ஸோ சொல்லுங்கள், டிடியை தான் வந்து உங்கள் எஃபி ப்ரொஃபைலையுமே டிபியா வச்சிருக்கீங்க. சோ எவ்வளவு வொர்க்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா பின்னாடி, இது இதன் பின்னணி பத்தி சொல்லுங்களே. சோ உங்களுக்கும் டிடிக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி டிடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சில ஆங்கர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம், ஆங்கரா இருக்கட்டும் ஆக்டரா இருக்கட்டும். அண்ட் எல்லாருமே சில பேர் வந்துட்டு ஒரு ஐடியல் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ட் டிடி இவங்களாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அந்த டைமிங் சென்ஸ், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பேசுகிற விதம். ஒரு ஷோலேயே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கொலாப்ஸ் ஆனாலும் சரி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளார வந்துட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் அவங்க ஆங்கரிங் பண்ணும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்க கெஸ்ட் கிட்ட கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலுமே எந்த விதத்துலையுமே அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹர்ட் பண்ணுற க்வெஷ்சன்ஸாகவே இருந்தாலுமே கூட அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்களும் ரசித்து அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக தட்டி எடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் டிடி இஸ் இன்ஸ்பிரேஷனா இல்லை இஸ் தே சம்திங் எல்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும்.
தென் அவங்க ஷோஸ் எல்லாம் பண்ணும்பொழுது நான் அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், பட் நேர்லலாம் பார்த்ததில்லை. வந்து மீடியல் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோடி இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்துட்டு நான் ஆங்கரிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா சீரியல்ஸ் பிரிண்ட் டிவி சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் டிடிஏ மீட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடச்சிது. அண்ட் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸோட ஜோடி செட்டுக்கெல்லாம் போவோம். அண்ட் ஜோடி ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ண போகும்பொழுது அப்போது மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப நாள் பார்த்து ரசித்தவங்க அண்ட் இப்போ நேரில் பார்த்துருக்கோம். இப்போ கூட உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு எமோஷனை எங்களால் பார்க்க முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் டிடிஏ பார்த்த மாதிரி தான் இப்பயும் ரியாக்ட் பண்ணுறீங்களோன்னு தோணுது, அவ்வளோ ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில். ஸோ இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும் தெரியும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குழந்தைங்களை பார்க்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மா அப்பாவை பார்க்குறோம் வெளியூர்லேருந்து போகும்போது அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், ஸோ இனிஷியலாக அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான் இருந்தது. அண்ட் போக போக எனக்கு நேரில் பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப பிடிச்சது இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் வந்துட்டு லைஃப் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட லைஃப் ஜேர்னி என்னோட லைஃப் ஜேர்னியும் பல விஷயங்களில் வந்துட்டு கோயின்சைட் ஆகிற மாதிரி. எந்த மாதிரி கோயின்சிடன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டிடி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கும் சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார், அண்ட் அவங்களுக்கும் சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்க தான். அவங்க சிஸ்டர் பிடிஎல்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க ஆங்கரிங் பண்ணி அண்ட் மீடியாவில் வந்துட்டு, அதுக்கப்புறம் இவங்களும் ஸ்கூல் போகும்பொழுது நிறைய இன்டர்வியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் பேக்கோடவே வந்துட்டு விஜய் டிவி வாசலில் தான் வந்து நிற்பேன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவும் இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாகவும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ஒவ்வொரு நல்ல குவாலிட்டிஸை வந்துட்டு எப்பயுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நாங்களும் அதே மாதிரி வந்தது தான். அப்பா இருந்ததுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் அம்மா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸஸ் பண்ணி எங்களை மேலே கொண்டு வந்தாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தது என்னுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டர். ஸோ டிடிக்கு எப்படி பிடியோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டர். ஸோ நாங்கள் 4 பேர் ஆக்சுவலாக, 2 சிஸ்டர்ஸ் அண்ட் ஒரு எல்டர் பிரதர் அண்ட் ஐம் த யங்கஸ்ட் அட் ஹோம். ஸோ நான் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த விதமான பேர்டன்ஸும் இருக்காது. ஸ்கூல் போனோமா படித்தோமா வந்தோமா இப்படி தான் ஜாலியாக தான் இருக்கும். பட் அக்காவுக்கு அப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அவங்க வந்துட்டு ஃபேமிலியை பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு என்னுடைய கனவுகளுக்கு எதுக்குமே குறுக்க நின்னதில்லை ஃபேமிலியில். நான் என்ன பண்ணணுமோ என்ன ஆசைப்படணும் தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வழி கொடுத்து போயிட்டே இருந்தேன். அதையும் தாண்டி ஒரு க்ரஷ் அவங்க மேல இருந்தது. நம்ம ஒரு ஆசோலேஷன்லேயே இருப்போம், சரி ஒரு டைலமாலே இருப்போம் தெரியுங்களா, இருக்கா இல்லையா சொல்லலாமா இல்லை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போது உங்களே வெளில பார்த்தாங்க அப்படின்னா நிறைய ஷோஸ்லாம் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்பொழுது 10+1 போயிடும் அது. ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. அண்ட் இன்னொன்று அது வேறு விதமாக தப்பான விதமாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ராங் அப்ரோச்சாக கூட போகும். ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவ்வளோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ லவ்வில், அதாவது இப்போ இருக்க 2K kids ஜென்ரேஷனில் லவ்வுக்கு என்ன மீனிங்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல, பட் நீங்கள் வந்து ஒரு லவ்வுக்கு இவ்வளோ ஒரு மரியாதை ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்களா இல்லையா சார்? நான் ஆக்சுவலாக வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ரொம்ப தைரியப்படுத்திட்டு அந்த செட்லேயே தான் ஷோ போயிட்டு இருக்கும்போது பிரேக்ல பேசலாம், ஜோடி ஜோடி செட்ல. ஓகே, ஸோ ஜோடி செட்ல தான் இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ தான் கரெக்டாக பேக்கெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க டிடியோட இது என்கேஜ்மெண்ட்காக வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலாக அவங்கள இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, பகீர்னு ஆகிடுச்சு, என்னது என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்துட்டு நம்ம வேண்டாம் இப்படி இப்போ சொல்லி எதுவும் எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு அது எதுவும் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் போனீங்க. இவ்வளவு நாள் வந்து இது இருக்கலாமா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் இப்ப கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி? ரொம்ப ஹர்ட் எல்லாம் ஆகல, பட் கஷ்டமா இருந்தது. ஒரு நல்ல கேர்ளை மிஸ் பண்ணிட்டோமோ அண்ட் இப்படி ஆயிடுச்சு, இல்லை ஒருவேளை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ, ரொம்ப நம்ம ஹெசிடேட் பண்ணி டைம் பின்னாடி கொண்டு போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஓகே, என்னை பொறுத்தவரை வந்துட்டு அவங்களுக்கு ஓகே நல்ல ஒரு லைஃப் செட் ஆச்சு, நல்லா இருந்தாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு ஓகே அப்படிதான் இருந்ததே தவிர
ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்ஸ் பயம் இதாக இருந்தது, ரொம்ப வருத்தப்பட்டேன், சோகமாக இருந்தேன், அப்படியெல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் டெஃபினட்டாக கஷ்டமாக தான், நம்ம பிடிச்ச ஒருத்தங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் மேபி அப்படி ஒரு கேர்ள் நம்ம கிடச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே. ஃபீல் எல்லாம் வந்ததில்லை. பட் ஒருத்தங்க எப்படி நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோ அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்க்கும்பொழுது அவங்களை நான் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது டெஃபினட்டாக அது லைஃப் டைமுக்கு அந்த ஒரு இது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு பர்சன் மிஸ் பண்ணுறோமே, திரும்ப இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு கிடைப்பாங்களா, பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, இல்லை இந்த மாதிரி நமக்கு வேற எங்கேயாவது பிறந்திருக்காங்களா, அந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு லைம் லைட்டில் பார்த்த ஒரு பர்சனுக்கு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒரு ஹாப்பி பிகினிங்க்கு அப்புறம் ஒரு சேட் எண்டிங் இருந்துச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை ஒரு போல்டான இதுவாக கடந்து வந்துட்டாங்க. பட் நீங்கள் வந்து அவங்கள பார்த்த விதம் வேறு. அப்படி இருக்கும் போது அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்துருச்சே அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, அந்த டைமில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி? ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் லைக் ஷேட்டர்ட் மாதிரி தான் இருந்தது. நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு கூட இருந்த ஒருத்தங்களுக்கு ஆச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அது ஏன்னா இன்ஃபேக்ட் வந்துட்டு யாருக்குமே எங்கள் வீட்டில் கூட யாருக்கும் தெரியாது இதெல்லாம். ஸோ இந்தளவுக்கு எனக்கு டிடியோ பிடிக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்களோ? எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு க்வெஷ்சன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்டா ப்ரொஃபைல் பிக்கில் பிக் மாற்றாமல் இருக்க பல வருஷமாக, மேபி அம்மா கூட வைக்கலாம், இல்லை வீட்டில் யார் கூடாத வைக்கலாம், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட வைக்கலாம், அந்த ஒரு இமேஜை மட்டும் மாற்றாமல் வச்சிருக்கேன், இல்லை வேறு எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களோட பிக் எதாவது ஒன்றில் வந்துருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு திருவி திருவி ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் விஷயத்தை கலந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியுமே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யார் எப்படி எடுப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க, நம்மளால் ஒருத்தவங்களோட லைஃப் டேமேஜ் ஆகும். நாம் ஒன்று வந்துட்டு நார்மலாக ஒரு க்ரஷ்னு சொல்கிறோம், இதை வேறு விதமாக அவங்க வந்துட்டு இவங்க இவங்களை லவ் பண்ணாங்களாம்மா, இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சா, ஏதாவது ஒரு தப்பாக சொல்லி அதான் அவங்கள ஏதாவது மனசளவுலையும் ஏதாவது பாதிச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பேன். மற்றவங்களை ஹர்ட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஆதாயம் தேடக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ அதனாலேயே வந்துட்டு பெருசாக எங்கேயும் நான் ரிவீல் பண்ணதும் இல்லை, எதுவும் சொன்னதும் கிடையாது. அண்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஹார்ட் ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்னோடய சிஸ்டருக்கோ இல்லை என்னை கூட பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அப்செட்டிங்காக இருந்தது. ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல கேர்ளுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்னா நிறைய நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம், மோஸ்ட்டாக யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருக்காங்களோ ஒரு ராங் பேர் மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் பேர் மாதிரி போய் மாட்டிடும், அது பாய் டு கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ளுக்கு ஒரு பாயாக இருக்கலாம். ஸோ அதான் ஒரு மிஸ்மேட்ச். ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அண்ட் பார்த்து பார்த்து நம்ம ரசித்தவங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து ரசித்தவங்க, இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஆகணுமா? ஸோ எதனால ஈவன் டிடிக்குன்னு மட்டும் இல்லை, பிரியங்காவுக்கு ஆகும்போது கூட எனக்கு அதே ஃபீல் தான். ஸோ பிரியங்காவையும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அண்ட் அதே மாதிரி சமந்தாக்கு அந்த மாதிரி ஆகும்போதும். ஸோ நம்ம பார்த்து பார்த்து ரசித்தவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகுதுன்னு போது டெஃபினட்டாக அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ஒருபடி எனக்கு டிடிக்கணும் போது இன்னும் ரொம்ப ஹர்ட்ஃபுல். இது அவங்க ஓவர் கம் பண்ணி வந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னோடய அந்த ஆப்ரேஷன்லாம் போகும்பொழுது யாருமே எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லை, நானே போய் என்னோடய ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி என்னோடய செக்கை நானே சைன் பண்ணி நான் சம்பாதிச்ச காசில் நான் இது பண்ணிக்கிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய மீனிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னுமே ஒவ்வொரு படி சில விஷயங்கள் நான் பார்க்கும்பொழுது இந்த ஒரு படத்தில் கூட வரும் இல்லையா, சிறுத்தை இல்லைன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல அப்படியே மேலே அவங்களுடைய ஆமாம் ஏறிட்டே போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவங்களுடைய இமேஜ் கிராஃப் கேரக்டர் கிராஃப் வந்து எனக்கு அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சமயத்தில் தான் டிடி ஊட்டிக்கு வந்துட்டு காஃபி வித் காதலா காஃபி வித் காதல் ஆமா ஆமா ஆமா. சோ சுந்தர்சி எஸ் 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 சோ அந்த மூவிக்காக ஜீவா ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, ஷூட்டுக்காக வந்திருந்தாங்களா? ஷூட்டுக்காக வந்திருந்தாங்க கோவிட் டைம்ல. ஆமா, கோவிட் முடிஞ்சு அந்த ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு இல்லைங்களா? சோ அந்த சமயத்துல அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் இமீடியட் அந்த ஷூட்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டிக் வச்சு வாக் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக அம்மாவுக்கும் கால் இன்ஜுரி ஆகிட்டு நடக்க முடியாமல் இருந்தாங்க, ரெண்டும் எனக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப முடியாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியாக. ஸோ டெஃபினட்டாக அவங்கள நேரில் பார்க்கணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். அண்ட்
ஒரு ரொம்ப ஒரு ஈகர்னஸ் க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் அப்போ பார்க்கும்பொழுது இவங்களை மறுபடியும் நமக்குள்ளார ஒரு துளிர் விடும் இல்லையா, ஸோ மேபி இப்போ அவங்க ரெடியாக இருப்பாங்களா அண்ட் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, மேபி பேசி பார்க்கலாமா, ஏன்னா ஒரு கம்பெனின் தேவைப்படுமா. ஏன்னா இப்போது நம்ம ஒரு சர்டன் பீரியட் ஒரு டுவெண்ட்டீஸில் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும், தேர்ட்டிஸில் ஒரு மைண்ட் செட் இருக்கும், என் லைஃப்பை நிறையா பார்த்து நம்ம அனுபவிச்சுட்டு வரும்பொழுது ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம பார்க்குற அப்ரோச் கோணங்கள் எல்லாமே வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போது இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு க்வெஷ்சன் மார்க் இருந்தது. அண்ட் ஸ்ரீகாந்த் என்னோடய ஃப்ரெண்டு, அப்போது ஸ்ரீகாந்த் இது ஒரு அப்போ அவரோட ஷார்ட் ஷெடியூல் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்பொழுது நெக்ஸ்ட் வீக்கில் வருவேன், அப்போ நம்ம எல்லாம் கேட்சப் பண்ணலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தப்பில், சரி ஓகே அப்போது கேஷுவலாக எல்லாருமே மீட் பண்ண மாதிரியா இருக்கும் இல்லையா, டிடியும் இருப்பாங்க ஸ்ரீகாந்தும் இருப்பாப்பில் எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப டைட் ஷெடியூல் அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. என்னாலேயும் வந்துட்டு அவங்க ஓகேன்னு சொல்கிற சமயத்தில் என்னால் அம்மாவை விட்டு போக முடியாது, ஸோ எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததே இருந்தது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் தான் என்னால் போய் பார்த்துட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதனால் ரொம்ப மிஸ் ஆச்சது. அண்ட் அப்போ அவங்ககிட்ட டிடிக்கிட்ட பேசும்பொழுது எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி இதாக ஃபோன் காலில் பேசுனீங்க. ஆமாம், ஓகே பேசும்பொழுது இல்லை ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஸ்லோலி இதாகிட்டு வருது, ரெக்கவர் ஆகிட்டு வரேன், ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் நேரம் நின்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எதேச்சே வந்துட்டு மேரேஜுங்கிற பற்றி ஏதோ சம்திங் பேச ஆரம்பித்தோம். அண்ட் அந்த வேர்டே அவங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னும் பொழுது சில வேர்ட்ஸை கேட்கும்பொழுதே ஹர்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதுலேயே நமக்கு புரியும் ஓகே அவங்க ரெடியாக இல்லை, இந்த சமயம் நம்ம இது பேசுகிறதோ சொல்கிறதோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்லா இருக்கும்போது சொல்கிறது வேறு, அண்ட் இப்போ நாம் வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் பேக்கில் இருக்கும் அப்படின்னும்போது சொல்கிறது வேறு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது, அது எல்லாருமே ஒரே மாதிரியும் நாம் பார்க்க முடியறதில்ல. என்னை பொறுத்தவரையும் லைஃப்க்கு முக்கியமானது லவ் கேர். இப்போ ரீசெண்டாக பிரியங்காவோட இன்டர்வியூவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் லைஃப் பார்ட்னர் வந்துட்டு நான் பார்த்துட்ருக்கேன், என்ன நல்லா தாங்கி தாங்கி பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சா லவ் மட்டும் போதுங்க, லவ்வை கொடுங்க போதும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆக்சுவலாக வந்துட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கக்கூடாது, என்னடா ஓவராக வந்துட்டு இவனே இவனை பெருமையாக பேசிக்கிறேன். ஸோ இங்கே வேறு யாரும் இல்லை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் என்னை பற்றி வெளியில் விசாரிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி. அண்ட் நிறைய லவ் பிரேக்கப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவேன். இந்த விஷயத்தில் பிரியங்காவுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் கோயின்சைட் ஆகும். யாரை பார்த்தாலுமே நீங்கள் எனக்கு ஒரு 10% லவ் கொடுத்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு வரும், ஒரு 10% ஒரு அக்கறை காட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 100% வரும், அது எந்த வகையிலே இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான பர்சன் தானே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு அவங்ககிட்ட ஒரு கவிதை சொல்லணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆக்சுவலாக என்னோடய ஓன் கவிதையெல்லாம் கிடையாது. டூ எட் மூவி பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் ஒரு கவிதை வரும், இவர் பிரபு சொல்லுவார். ஸோ அந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு அந்த கவிதை தான் மனசில் வரும். அண்ட் கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா. அதுக்கப்புறம் லைன்ஸ் இடையிலே மறந்துருச்சு. இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான், தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியாய் சுட்டவளும் நீதான். சத்தத்தினால் வந்த பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண்ணிருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம், முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம், தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீயள்ளி தின்ன சொல் தின்பேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆகவே கவிதை நான் ஏதோ 2 வரையும் நினைச்சேன் சார், இது 20 வரைக்கும் மேல போகுது. என்னோட ஓன் கவிதை கிடையாது, இதுவுமே காப்பி பேஸ்ட் தான. இதுவுமே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு தரவே வேணும் சார். சோ இது ஆக்சுவலா வந்துட்டு அவங்க பார்க்கணும், அவங்க கிட்ட நேர்ல இந்த கவிதை ஒரு தடவை சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் நேர்ல பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு ஷைனஸ் வரும் இல்லையா, நம்ம கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும்போது அப்போ போய் நம்ம இதை டெடிகேட் பண்ண மாதிரி என்ன நம்ம சொல்றது எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அதனால நிறைய தடவை சொன்னது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் கூட வந்துட்டு பிடி கிட்ட கூட நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஒரு சமயத்தில், அண்ட் அந்த லைக் இன்ஜுரி அவங்க ஆகிட்டு காதல் காஃபி வித் காதல் மூவிக்கு வந்திருந்தாங்க இல்லையா, சந்தோஷம் இல்லை. நானும் பிடியும் ஒரு மூவி சாரி சீரியல் ஒன்றா பண்ணியிருந்தோம், தமிழ் குரல் முருகன். என்னோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம், எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட்
ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம டைரக்டாக பேசும்போது ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, தப்பாக வந்துட்டு ஒருத்தங்க சோலோ சிங்கிளாக இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய ராங் அப்ரோச்சஸ் வரும். இப்போ நாம போய் அப்ரோச் பண்ணாலும் அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில், அதுவும் மீடியானும் போதே நிறைய பேர் பார்க்குற விஷயமே அதுதான். ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு தனியாக இருக்காங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னாலே வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படியே தான் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினாலே டேரெக்டாக ஃபேமிலிக்கிட்ட பேசலாமா, பிடி கிட்டே பேசலாமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு தாட் வந்தது. அப்புறம் அவங்ககிட்ட பேசணும் ஒரு பர்சனல் அப்படின் பொழுது ஷோர் கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அதுக்கடையில் தான் இவங்ககிட்ட ஃபோன் காலில் பேசும்பொழுது அந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே லைஃப் ஹாப்பியாக போச்சு, இன்னொருத்தங்க வேணுமா லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு ஏஜ் அந்த க்ரைட்டீரியாஸ் தாண்டி போகும்பொழுது லைஃப் நிறைய கோணங்களில் பார்ப்போம். அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்களையும் நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நல்ல ஒரு வெல்விஷராக எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை. எந்த சமயத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் வேணும், அது மென்டலியே இருக்கலாம் அண்ட் மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ எனக்கு சில பேர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி இது வரும், டிடி கிட்ட ரொம்பவே வரும், அண்ட் பிரியங்காவுக்கு, அச்சுமாக்கு, இவங்க விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நடக்கும்போதெல்லாம் எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ். ஸோ சுமார் எத்தனை சீரியல்ஸ் அண்ட் எத்தனை ஷோஸ் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிற பீரியட் பார்த்தா ஒரு 12 இயர்ஸ் பேக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஜேர்னியை. ஸோ இந்த ஜேர்னியில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? ஸோ நான் ஆக்சுவலாக தமிழ் கடவுள் முருகன், பொண்ணுக்கு தங்க மனசு அண்ட் ஆஃபீஸ் சீசன் 2, சூப்பர் தென் பகல் நிலவு, சரிகம கமகம அண்ட் மகாபாரதம் இந்த சீரியஸில் பண்ணியிருக்கேன். மகாபாரதமில் துரியோதனன் அந்த சைடில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் நான் சீரியல் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது மகாபாரதம் தான். பஞ்சபாண்டவாஸில் ஒருத்தங்களாக தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் நான் ஒர்க்கும் போயிட்டு ஆங்கரிங்கும் பண்ணிகிட்ருக்கும்பொழுது எனக்கு லீவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா லைவ் ஷோ ஒன்று பண்ணிட்டுருந்தோம். அண்ட் லைவ் ஷோ உங்களுக்கு தெரியாததில்ல, மார்னிங் 1 ஹவர் அண்ட் ஈவினிங் 1 ஹவர் எவ்ரிடே. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது எத்தனை நாள் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஷோஸ் பண்ணிட்டு இருந்தது. அது போக மற்ற ஸ்பெஷல் ஷோஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் வேறு ஏதாவது வெளியிலலாம் வந்து ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சீரியல்ஸ் ஒரு 5-6 சீரியல் இருக்கும். அண்ட் ஒரு வெப் சீரீஸ், தென் வேறு சொல்லுது ஃபியூ டிவி கமர்ஷியல்ஸ், பிரிண்ட் ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் லீடிங் பிராண்ட்ஸ்க்கு. ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன், அமேசான் பண்ணியிருக்கேன், தென் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் மல்டி பிராண்ட் ஷோரூம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒர்க் வைஸ் ஒரு இவ்வளோ சூப்பரான டேலண்டான ஒரு பர்சனுக்கு அந்த ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பயும் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஸோ அது டெஃபினட்டா இருக்கு, அந்த வருத்தம் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நல்ல நேமும் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கிடைச்சது. அண்ட் இது பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு சீரியல் சொன்னேன் இல்லைங்களா, நானும் மகாலட்சுமியும் பேரா பண்ணியிருந்தோம். அண்ட் மகாலட்சுமி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், சன் டிவிலலாம் நிறைய ஃபேமஸ் சீரியல்ஸ் சீரியல்ஸ் லீடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சீரியலில் அந்த கேரக்டர் எனக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்துச்சு. நான் சில விஷயங்கள் எனக்கு வரும்பொழுது நான் ப்ரியாரிட்டின்னு பார்க்கும்பொழுது எனக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில இது நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு மூவி ரீசெண்டாக கமிட் ஆனேன், கேபிஒய் இவர் தீனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஸோ அவர் வந்துட்டு இப்போ மூவி டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த மூவியில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஒன்று அவரும் லீடாக பண்ணி அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு கால் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே வந்து நான் அப்ரோச் பண்ணி பெருசாக வந்தது கிடையாது. எப்போது அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருந்திருப்போம், இல்லை எப்போது ப்ரொஃபைல் கொடுத்துருந்துருப்போம், இல்லை ஏதோ தெரிஞ்ச சர்க்கிள் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக திடீர்னு வரும், திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், அப்படி தான் எனக்கு எதுவுமே நடந்துக்கு ஒரு மிராக்கிள் மாதிரியா. சூப்பர். ஸோ இப்போ அந்த மூவி ஆன் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. கால் பண்ணி நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா, ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், டேட்ஸ் கிடைக்குமா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தீனா அவர் பேசணுங்கிறாரு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இதில் என்ன இருக்குது, ஏன்னா தீனாலாம் நல்ல க்ளோஸ், தீனா, புகழ் அண்ட் நாஜில் விஜயன், பாலா, நிஷா, இப்படி விஜய் டிவி டீம் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய டீம். அதே கலகலப்போட காண்டாக்டில் இருக்காங்களா எல்லாருமே? எல்லாருமே காண்டாக்டில் தான் இருக்கும். நீங்கள் இவங்க கிட்ட நான் பேசினா அப்படின்னா யாரை சொல்வீங்க? லைக் ரீசன்ட் டைம்ஸ்லன்னா நான் யார்கிட்ட, தீனா கிட்ட பேசினது உண்டு, அண்ட் நாஞ்சில் விஜயன், நிஷா அண்ட் பாலா
எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல பேசியிருக்கேன். அண்ட் கேபிஎல் பாலா வந்து இப்போ நிறைய நல் விஷயங்கள் இந்த சமூகத்துல பண்ணிட்டு இருக்காரு. சோ அதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அவர் எப்பயோ எப்படியோ பாத்திருப்பீங்க, பட் இப்போ அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா நல்லா இருக்கும். ஷுர், கண்டிப்பாக. ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்ம பாராட்டி ஆகணும். நம்ம சொன்ன மாதிரி தான் எதுவுமே எல்லாமே வந்துட்டு வச்சுருந்துச்சுன்னா அந்த பாராட்டு பேட் ஆன் த பேக் தான் வந்துட்டு அடுத்தடுத்து ஃபர்தராக வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு எந்தூசியாசம் கொடுக்கும். ஸோ எனக்கு அதை பார்க்கும்பொழுது பாலா நிஷாலாம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா, பண்ண முடியுதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டே பண்ண தயங்குற விஷயங்கள் அண்ட் பணம் இருந்துட்டு செய்ய தயங்குற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க அசால்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் மேபி ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், பட் இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு பழகி இருக்கும் அது எப்படியெல்லாம் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாகவே இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் அவங்க இந்த க்ரோ ஆகிட்டு இருந்த பீரியட்லேருந்து இப்போ ரீசெண்டாக நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய சேனல், நான் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டேங்க, ரமேஷ் நல்லேன் வியூஸ் அப்படிங்கிற பேரில். நிச்சயமா ஓகே. ஸோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல. சூப்பராக இருக்குது சார். அதுலேயும் நீங்கள் பேசுறது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லாங்கே கொஞ்சம் நியூஸ் ரீடர் ஸ்லாங்கில் ரொம்ப தமிழில் அப்படி தான் நீங்கள் பேசுறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் ஏதாவது போயிருக்கீங்களா, நியூஸ் ரீடர் ட்ரைனிங்? எந்த ட்ரைனிங்கும் கிடையாதுங்க. ஸோ அந்த ஃபேட் அவுட் டைம் அப்படின்ற ஒரு டைம் உங்களுடைய லைஃப்பில் இருந்திருக்கு இல்லையா? நல்ல ஒரு 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 லைட் குள்ள வந்துட்டே இருந்தீங்க, அப்புறம் இந்த கோவிட்க்கு அப்புறம் பேக் டு நம்மளுடைய ஊருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அந்த ஃபேட் அவுட் டைம்லாம் தாண்டி பகின் மறுபடியும் கேரியர் குள்ள ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா? சோ அந்த process பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர், அது எல்லாருக்குமே வந்து எப்போ கம் பேக் திரும்ப வருவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கால் வச்சு அதில் இருக்க சந்தோஷத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுலேருந்து வெளில போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது அம்மாவுக்கு ஒரு சில இன்ஜுரிஸாக இருந்ததுனால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அண்ட் அதனால் எனக்கு வந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னால் எடுத்துக்க முடியல. விஜய் டிவியில் தான் ஒரு ரெண்டு சீரியல் வந்து, சன் டிவியில் ஒரு சீரியல் வந்தது, என்னால் பண்ணிக்க முடியல. அண்ட் என்னால் அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்து என்னால் பார்த்துக்க முடியாது. அண்ட் அங்கேருந்து என்னால் கம்யூட் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. வேற யாரையும் ஆர்கனைஸ் பண்ணியும் பார்க்க முடியும், நாம பார்க்குற மாதிரி வேற யாரும் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நிச்சயமா. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ டிடியிலேயே ஆரம்பிச்சு டிடியிலேயே முடிகிற இந்த இன்டர்வியூ ரொம்ப 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 சூப்பராக போயிருக்கு சார். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வரப்போகிற ஒர்க்ஸ் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கு இந்தியா கிளட் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னிஷன் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கும் இந்தியா கிளட் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யூர் டைம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்ல தயங்கின விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்த வச்சிங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரியே நம்ம நடிகர் சொன்ன மாதிரியாக ரொம்ப கூலாக காமன் கம்போஸ்டாக நல்லபடியாக கேள்வி கேட்டிங்க. ஏன்னா ஒரு ஆங்கரால் தான் ஒரு ஷோவை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ ஆங்கர் நினச்சாங்கன்னா ஷோ எப்படி வேணாலும் கொலாப்ஸ் பண்ண முடியும். ஸோ ரியலி ஹாப்பி இப்படி ஒரு நல்ல ஆங்கரோடு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணதில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.